Hey, hi friends, welcome to Exam Style YouTube channel. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் டே 5 வந்து வந்துட்டோங்க. ஆல்ரெடி நம்ம 4 டேஸ் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா, எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, நான் சாட்டர்டே முடிக்கிறப்ப ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அந்த க்வெஸ்சன் வந்து என்னது? அதுக்கு நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த லைவ் செஷன்ஸ் இவ்வளவு நாள் நம்ம வந்து கொண்டு போயிருக்க முடியாது. நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சு ஒரு 15 டேஸ் பார்த்து அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் ஒரு 1 மந்த் ஆக போது நம்ம வந்து டெய்லி லைவ் 9:45 வந்து நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இல்லையாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து நேத்து பார்த்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்துட்டு அது யார் யார் கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்னைக்குரிய க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? ஓகே, ஸ்வீட்டி என்ன சார் ஹாய் அமைச்சிருக்கீங்க? ஹாய் ஒரு விக்னேஷ் ராஜா ஹாய் அமைச்சிருக்கீங்க. ஜனா ஆறுமுகம் குட் மார்னிங் மேம் அமைச்சிருக்கீங்க. ஓகே, குட் மார்னிங் ஜனா ஆறுமுகம். தென் ராஜி ஹாய் மேம் அமைச்சிருக்கீங்க. ஓகே, திவ்யா ஹாய், பவானி ஹாய், தென் ரம்யா ஹாய், அரவிந்த், அனுஸ்ரீ, அப்புறம் வினி, எல்லாருமே ஹாய் வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் உண்மையிலே. ஓகேவா? நேத்து நம்ம என்ன க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்றத நம்ம வந்து, அதாவது சாட்டர்டே என்ன க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாமா, ரீகால் பண்ணிடலாமா? ஓகே, சாட்டர்டே இந்த க்வெஸ்சன் தான் பார்த்தோம். ஜிஎஸ்டி இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட அந்த நாள் வந்து என்னது? ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா ஆன் அப்படின்றத நம்ம வந்து பாத்திருந்தோம் இல்லையா. ஓகே, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டட் இந்தியா ஆன் அப்படின்றத நம்ம வந்து பாத்திருந்தோம். ஓகே, அதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. அது யார் யார் கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றத பாத்திரலாம். கரெக்டான ஆன்சர் ஜூலை 2017 தான் கரெக்டான ஆன்சர். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, பவானி சொல்லியிருக்கீங்க, தென் சாரி ரூபாதர்ஷினி சொல்லியிருக்கீங்க, திவ்யா சொல்லியிருக்கீங்க, சுதா சொல்லியிருக்கீங்க, தயாலன் சொல்லியிருக்கீங்க, தென் சேகர், ஜஹா, தென் ரஞ்சித் சொல்லியிருக்கீங்க. 2017 மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஜூலை வந்து சொல்லணும் ரஞ்சித். ஓகேவா? ஓகே, இது வந்து 26th வந்து தப்பு. ஓகே, இது பிரசாந்த் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. தென் இவங்க பிரசாந்த் 26th வந்து, ஓகே, 26th க்வெஸ்சன் 2017 சொல்லிருக்கீங்க. ஓகே டிம்லி பாய், ஐம் சோ சாரி. ஓகேவா, நீங்க டேட்டும் சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஜூலைன்னு. நீங்களும் ரஞ்சித்தும் டேட்டே சொல்லல. ஓகே, பிரசாந்த் கரெக்டா சொல்லிருக்கீங்க, குருநாதன் கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க? 1, 2, 3, தென் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓ சோமிகா, 12 பேர் கரெக்டா வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டீங்க இந்த க்வெஸ்சனுக்கு. உண்மையிலே ரொம்ப 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 ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? ஓகே, இதுதான் நம்ம நேத்து அதாவது சாட்டர்டே பார்த்த லாஸ்ட் க்வெஸ்டினோட ரிசல்ட். ஓகேவா? 12 பேர் கரெக்டா வந்து இந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சொல்லிருக்கீங்க. ஓகே, மன்னர் மோனி வந்து குட் மார்னிங் அமைச்சிருக்கீங்க. ஓகே, குட் மார்னிங். ஓகே, இன்னைக்குரிய க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம வந்து போயிடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் ஸ்டடி சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வந்தாச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னதுன்னா, ஹூ ஃப்ரேம் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன். அந்த அடிப்படை உரிமை சட்டம் வந்து இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வரிகள் அடிப்படை கொள்கைகள் வகுத்தவர் யார் வந்து கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித், மார்ஷல், ஆர்கே சண்முகம், செட்டியார், அதுதான் வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு எனி ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நம்ம இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து வந்தாச்சு. ஹூ ஃப்ரேம் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித், மார்ஷல், ஆர்கே சண்முகம் செட்டியார் அண்ட் நன் ஆஃப் தீஸ். ஓகேவா? வரிகளின் அடிப்படை கொள்கையை வகுத்தவர் யார் அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஓகே, ரிஷி வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு வந்து பி சொல்லியிருக்கீங்க, அதாவது மார்ஷல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, தென் ஷாபு வந்து ஏ சொல்லியிருக்கீங்க, ஆடம் ஸ்மித் அப்படின்னு. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? வினி வந்து ஏ வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, ராஜி, சிவா, திவ்யா, பவானி, ரம்யா, அரவிந்த், அனுஸ்ரீ, விக்னேஷ், எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணாதான் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்போ ஓகே நீங்க என்ன கெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். அதுக்கு அடுத்து நான் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிரும். ஓகே வாங்க. ஓகே, ரஞ்சித் குமார் வந்து சி வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரேஷ்மா வந்து ஏ, ஆடம் ஸ்மித் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஓகே ரேஷ்மா. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? அனுஸ்ரீ ஏ சொல்லியிருக்கீங்க, திவ்யா முத்துராஜ் வந்து பி வந்து சொல்லிருக்கீங்க. ஓகே சூப்பர், ஏ அண்ட் பி தான் நிறைய ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்றத பாத்திரலாமாங்க. ஓகே, ஆன்சர்ஸ் வந்து இதுக்கு வந்து நான் வந்து சொல்லிடுறேன், நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஃப்ரேம் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னா ஆன்சர் பி தான், மார்ஷல் தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அவங்க தான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷனை ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ஓகே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னதுன்னு பாத்திரலாம்.
The main function of SIPCOT, and the SIPCOT வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து இருக்குல்ல, அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சிப்காட் நிறுவனத்தின் முதல் பணியாமர்ந்து எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. கிவிங் ஒன்லி அட்வைஸ் டு என்டர்பிரினர்ஸ், ப்ரொவைடிங் பேலன்ஸ் ஃபினான்ஸ், ப்ரொவைட் ரா மெட்டீரியல்ஸ், ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? தொழில் முன்னேறுவதற்கான அறிவுரை அளித்தல், நிலுவை நிதியை அளித்தல், தென் கச்சா பொருளை அளித்தல், மின் வசதி அளித்தல், அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் செகண்ட் கொஸ்டின்க்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பீன் யாரியா சொல்லியிருக்கீங்கன்னா ரிஷி வந்து சொல்லியிருக்கீங்க, தென் வேற யார் திவ்யா சொல்லியிருக்கீங்க, பிரகாஷ், பவானி, அஜித், மஹி, இவங்க எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க. உண்மையிலே சூப்பர். ஓகே, தென் பவானி, பிரகாஷ் எல்லாம் நேத்து நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு, அதாவது நான் சாட்டர்டே கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா அந்த ஆன்சர் பண்ணிருக்கீங்க எல்லாருமே, சூப்பர். ஓகேவா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய 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 அப்ளாஸ் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்குரிய ஆன்சர் நீங்க எல்லாம் கரெக்டா வந்து நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஓகே, இன்னைக்கு இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? சிப்காட் வந்து எதை வந்து மெயின் ஃபங்க்ஷனா வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதான் கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னு பாத்திரலாமா? ப்ரொவைட் பேலன்ஸ் ஃபினான்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அது அப்படின்னு பாத்திரலாமா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் கொஸ்டின்க்கு, சாரி, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா பி தான். நிறைய பேர் வந்து பி வந்து ஆன்சர் வந்து பண்ணிருந்தீங்க. ப்ரொவைட் பேலன்சிங் ஃபினான்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நிலுவை நிதியை அளித்தல், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து எப்ப வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1971 வந்து ஆரம்பிச்சாங்க இந்த சிப்காட் நிறுவனம். 49 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபவுண்டர் வந்து வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இந்த சிப்காட் வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இது வந்து எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ப்ரொவைடிங் பேலன்சிங் ஃபினான்ஸ். ஓகே, ஃபினான்ஸை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காண்டி தான் இந்த சிப்காட்டை வந்து நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? 1971 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிப்காட் பற்றி. ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து என்னதுன்னா த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டுவார்ட்ஸ் த நேஷனல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி அப்ராக்சிமேட்லி, தேசிய வருமானத்தை ஏறக்குரிய வேளாண்மை துறையில் பங்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஓகே, செகண்டுக்கு வந்து பி யார் யார் ஆன்சர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்கன்னு பாத்திரலாமா? அஜித் பண்ணிருக்கீங்க, ரிஷி, தென் வேற யார் பண்ணிருக்கீங்க, ரஞ்சித் பண்ணிருக்கீங்க, தென் ரேஷ்மா பண்ணிருக்கீங்க, பவானி பண்ணிருக்கீங்க, இவங்க எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு கரெக்டா பண்ணிட்டீங்க. சூப்பர், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய 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 அப்ளாஸ். பரவாயில்ல, நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்கறை இருக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து பிரீஃபா வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்க ஆன்சர்ஸ் வந்து கொடுங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து என்னது? த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டுவார்ட்ஸ் த நேஷனல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி அப்ராக்சிமேட்லி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, வினி வந்து 3 கொடுத்துருக்கீங்க, அதாவது சி 45% வந்து கொடுத்துருக்கீங்க. திவ்யா வந்து டி கொடுத்துருக்கீங்க. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் தேர்ட் கொஸ்டின்? ஓகே, ரஞ்சித், அனுஸ்ரீ, அஜித், ரிஷி, இஷு, அப்புறம் அரவிந்த், ராஜ், எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. ரேஷ்மா, திவ்யா, ஓகே, திவ்யா வந்து தேர்ட் ஒனுக்கு வந்து டி வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, பவானி வந்து பி வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, ராஜி, இப்ப வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்துட்டு இருக்கோம். ராஜி, நீங்க செகண்ட் கொஸ்டின் போட்டிருக்கீங்க, அதை நான் தேர்டுன்னு எடுத்துக்கலாமா ராஜி? ஓகே, சூப்பர் ராஜி, நீங்க தேர்டுன்னு போட்டு மாத்தி அமைச்சிட்டீங்க. ஓகே, தேர்டுக்கு வந்து பி ஆன்சர் அப்படின்றத நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, அஜித் வந்து சி வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, நீங்க ஆன்சர்ஸ் வந்து கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் ஆன்சர் வந்து என்ன அதுன்னு சொல்லிருக்கேன். ரேஷ்மா வந்து பி 54% அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க ரேஷ்மா. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர், நிறைய பேர் பி தான் சொல்லியிருக்கீங்க, கரெக்டான ஆன்சர் வந்து பி தான். ஓகே வாங்க, அது அக்ரிகல்ச்சர் டுவார்ட்ஸ் த நேஷனல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி வந்து அப்ராக்சிமேட்லி 54% தான். ஓகேவா? வேளாண்மை, அதாவது தேசிய வருமானத்தில் ஏறக்குறைய வேளாண்மை துறையின் பங்கானது வந்து 54% வந்து பங்காயிருக்கு. ஓகேவாங்க? ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாத்துட்டு இருக்கோம். ஃபோர்த் கொஸ்டின் வந்து என்னதுன்னா ஹூ அப்பாயின்ஸ் த ஆடிட்டர் ஆஃப் த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கவர்மெண்டா, டைரக்டரா, ஷேர் ஹோல்டரா, நன் ஆஃப் திஸ். ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தின் தணிக்கையாளரை வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவாங்க? அரசு, இயக்குனர்,
அப்புறம் பங்குதாரர்கள் அப்புறம் மேற்படி எவரும் இல்லை ஓகேவா அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஃபோர்த்துக்கு வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் எனி ஆன்சர்ஸ் ஃபார் ஃபோர்த் ஓகே தேர்டுக்கு நிறைய பேர் பி வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கீங்க சூப்பர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு அனு பண்ணிருக்கீங்க விஜயலட்சுமி பண்ணிருக்கீங்க ரேஷ்மா பண்ணிருக்கீங்க ஐஷு பண்ணிருக்கீங்க தென் ராஜி பவானி ஓகே ஆறு பேர் கிட்ட கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க சூப்பர் உண்மையிலேயே ஒரு பெரிய 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 அப்ளாஸ் உங்க எல்லாத்துக்குமே ஓகேவா ஓகே இப்ப வந்து நம்ம ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து என்ன ஆகுதுன்னா ஹூ அப்பாயின்ஸ் த ஆடிட்டர் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றதுதான் கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனி அதாவது உங்க கம்பெனிக்கு அவங்க ஆடிட்டர் வந்து யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவா ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தின் தணிக்கையாளர் நிலப்பியவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகே திவ்யா வந்து டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே திவ்யா நிதி வந்து ஃபோர்த் ஒன்னுக்கு ஷி அதாவது ஷேர் ஹோல்டர் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் அனுஸ்ரீ கருப்பசாமி தென் நிதி ஐஷு அஜித் ரிஷி ராஜி பவானி எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க பிரகாஷ் ரஞ்சித் ஓகே எங்க போனீங்க எல்லாரும் டக்கு டக்கு ஆன்சர் வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க ஷார்பு வந்து பி வந்து கொடுத்திருக்கீங்க டைரக்டர்ஸ்னு பவானி டி பி வந்து கொடுத்திருக்கீங்க ஓகே ஓகே ரஞ்சித் பி தன் ரிஷி வந்து சி வந்து கொடுத்திருக்கீங்க ஓகே ரிஷி ஓகே ஆடிபிளா இருக்கா எல்லாத்துக்கும் நான் அதை கேட்கவே மறந்துட்டேங்க ஆடிபிளா இருக்கா இல்ல எதுவும் வாய்ஸ் எதுவும் லோவா இருக்கா எதுவும் அப்படி எதுவும் அக்கறை எதுவும் ஆச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து எனக்கு வந்து தெளிவுபடுத்திடுங்க நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே வாங்க அதே மாதிரி ஃபான் சைஸ் வந்து சிறுசா இருக்கு எங்களுக்கு வந்து ரீட் பண்ண முடியல ஒரு வாட்டி ரீட் பண்ணி காமிங்க கொஸ்டின்ஸ் வந்து இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றதையும் நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிருங்க நான் வந்து உங்களுக்கு வந்து அதை பண்ணி உங்களுக்கு வந்து திருப்பி நான் ரிப்பீட் கூட நான் உங்களுக்கு பண்ணிடுறேன் ஓகே வாங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்துடலாமா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து டைரக்டர்ஸ் தான் ஒரு ஸ்டாக் கம்பெனி தான் அதோட டைரக்டர்ஸ் தான் அவங்க ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஓகே வாங்க ஓகே கவர்மெண்டோ ஷேர் ஹோல்டர்ஸோ அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க இயக்குனர் அந்த நிறுவனத்தினோட இயக்குநர்கள் தான் இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஓகே ஐடிபிஐனா என்னது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியன் டொமஸ்டிக் பேங்க் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நன் ஆஃப் தீஸ் அதை தான் சொல்லியிருக்காங்க ஐடிபிஐ அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே போன க்வெஸ்சனுக்கு பி யார் யார் ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னா பிரகாஷ் பண்ணிருக்கீங்க ரேஷ்மா பண்ணிருக்கீங்க தென் அஜித் வந்து பண்ணிருக்கீங்க ரஞ்சித் பண்ணிருக்கீங்க ஷார்பு பவானி தென் திவ்யா முத்துராஜ் எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க போன க்வெஸ்சனுக்கு ஓகே எனி அதர் ஆன்சர்ஸ் ஓகே எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து இப்ப வந்து பாத்துட்டு இருக்கோம் ஐடிபிஐனா என்னது அப்படின்றது கேட்டிருக்காங்க இது உண்மையிலே ரொம்ப 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 ரொம்பவே ஈஸியா இருக்கு ஓகே இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க வந்து சொல்லிருங்க அப்படின்றப்ப அவங்களுக்கும் வந்து இந்த லைவ் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லைவ் செஷன்ஸ் எல்லாமே ஓகேவா ஓகே ஃபிஃப்த் பண்ண ஆன்சர் வந்து பண்ணுங்க அஜித் ராஜி அனு ரஞ்சித் ஷார்பு பவானி வினி திவ்யா கருப்பசாமி எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து பண்ணுங்க ரேஷ்மா ஓகே எல்லாம் டக்கு டக்குன்னு சான்சஸ் வந்து பண்ணாதான் நம்ம வந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்னு இருக்கோம் இல்லையா அப்படின்றப்ப நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் நம்ம வந்து ஃபாஸ்டாவும் நம்ம வந்து லைவ் செஷன்ஸ் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனோட நம்ம வந்து கொண்டு போக முடியும் இல்லாட்டி நான் மட்டுமே ஆன்சர் பண்ணி நான் மட்டுமே பேசிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது இல்ல அதனாலதான் ஓகேவா ஓகே எல்லாரும் ஆன்சர் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஏ அப்படின்றத நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாம் ஓகே எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகே ஐடிபிஐனா என்னது அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே ஐடிபிஐக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க அதாவது ரேஷ்மா வந்து கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பர் ரேஷ்மா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆன்சர் வந்து பண்றப்ப ஆப்ஷனோட வந்து நிப்பாட்டாம நீங்க வந்து ஃபுல்லாவும் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க ஓகேவா ஃபுல்லா வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பாத்துடலாமா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் நிறைய பேர் ஏன்னு ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னா ஏதான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அதை தான் வந்து ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க ஐடிபிஐ ஓகேவா நிறைய பேர் வந்து பி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க இந்தியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கீங்க அது வந்து வராது ரேஷ்மா ஓகே ஐடிபிஐனா இந்திய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே சிக்ஸ்த் வந்து என்ன ஆகுதுன்னா த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா நேஷனல் இன்கம் நியர்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க
இந்திய தேசிய வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு தோராயமாக அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? இனி ஆன்சர்ஸ் ஃபார் 6th क्वेश्चन. ஓகே, 6th क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்க பாருங்க. 5th வந்து யார் யார் ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிறேன். ஷார்பு பண்ணிருக்கீங்க, தென் ரஞ்சித் பண்ணிருக்கீங்க, தென் பவானி, அனிதா, பிரகாஷ், விஜயலட்சுமி, தென் ராஜி, அஜித், எல்லாருமே ஆன்சர் வந்து ரிஷி, எல்லாருமே ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட நேஷனல் இன்கம் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே வாங்க, சிக்ஸ்த்துக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? ஓகே, பிரகாஷ் ஏ, ஷார்பு ஏ, சிவனிதா, சவிதான் கிருஷ்ணன் வந்து டி வந்து கொடுத்திருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, எல்லாருமே ஏ பி டி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா நீங்க ஆன்சர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ராக்ஷனோட. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஓகே, நிறைய பேர் 50%, 25% வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பாத்துடலாமா? ஓகே, நிறைய பேர் வந்து ஆன்சர் வந்து ஏன்னு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர், உண்மையிலே. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன், நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து ஏ தான், 50% தான். இந்தியாவின் தேசிய வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு தோராயமாக 50% வந்து இருக்குங்க. ஓகேவா, The contribution of agriculture in India, national income is nearly 50%. Okay, vanga. Okay, ellarum oralo answer vandu correct ah pannirukinga na nanukiren, unmele super ellathukume. Okay, next vandu the export, sorry, import export EXIM bank was set up in abindradha ketirukanga. 1980 irakkumadi vangi niruvapatta aandun ketirukanga. Okay, vanga, idhukku uriya correct ah answer vandu neenga vandu sollunga. Adhaavadhu ஏற்றுமதி இறக்குமதி EXIM வந்து அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அததான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? சமந்த், இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன் தான். ஓகே, சிக்ஸ்த்துக்கு வந்து நிறைய பேர் ஏ ஆப்ஷன், ஷார்பு, பிரகாஷ், தென் ரம்யா ராணி, ரேஷ்மா, தென் வேற யாரு சொல்லிருக்கீங்க, அனுஸ்ரீ, விஜயலட்சுமி, ராஜி, தென் வேற யாரு, மதன் மோகன், தென் விக்னேஷ் எல்லாருமே ஆன்சர் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து சமந்த்க்கு வந்து பாத்திரலாமா? ஓகே, எல்லாருமே ஆன்சர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சமந்த் க்வெஸ்சனுக்கு. ஓகே, இப்படியே நீங்க என்கரேஜ்மெண்டோட நீங்க ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகே, சி நிறைய ஆன்சர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர். சமந்த் க்வெஸ்சனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு வாஸ் செட் அப் இன் 1981 அப்படின்றத நிறைய பேர் ஆன்சர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களாங்க. ஓகே, சூப்பருங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பாத்திரலாமா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னா, செவன்த் க்வெஸ்சனுக்கு 1981 தான் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா, ஓகே, எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா வந்து பண்ணிருக்கீங்க உண்மையிலே. ஓகே, இதுக்குரிய சிஇஓ வந்து யாரு அப்படின்றத பாத்திரலாமா? இதுக்குரிய சிஇஓ வந்து யாருன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டேவிட் ரஷ்குங்கா. ஓகேவா, 2017 ஆகஸ்ட் 2017 இருந்து இவங்க தாங்க இருக்காங்க இப்ப வரைக்கும். இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் சிஇஓ வந்து இவங்க தான். ஓகேவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8th க்வெஸ்சன் வந்து என்னதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரி பாலிசி ரிசோலியூஷன் ஆஃப் விச் இயர் இஸ் கால்ட் எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதான் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டின் தொழில் கொள்கை தீர்மானம் இந்தியாவின் பொருளாதார சாசனம் என்று அழைக்கப்படுகிறது, அதான் வந்து கேட்டிருக்காங்க. 1948, 1956, 1987, 1991 அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, 8th வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும்? எனி ஆன்சர்ஸ் ஃபார் 8th க்வெஸ்சன்? ஓகே, 7th வந்து ஓரளவு எல்லாருமே சி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. ஷார்பு, ரஞ்சித், ரம்யா கொடுத்திருக்கீங்க, ரேஷ்மா, அனுஸ்ரீ, பவானி, அஜித், தென் வேற யார் கொடுத்திருக்கீங்க, போஸ் கொடுத்திருக்கீங்க, விக்னேஷ் வந்து கொடுத்திருக்கீங்க. ஓகே, நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு போச்சுக்காதீங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் நீங்க அடுத்தடுத்து கண்டினியூஸா ஆன்சர் வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்க நேம் வந்து நான் வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன். ஓகே வாங்க. ஓகே, தி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசல்யூஷன் ஆஃப் விச் இயர் இஸ் கால்ட் எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, நான் இன்னொரு வாட்டி க்வெஸ்சன்ஸ் வந்து நான் ரீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து விசிபிளா இல்ல அப்படின்னா நான் இன்னொரு வாட்டி க்வெஸ்சன்ஸ் வந்து ரீட் பண்ணிடுறேன்.
The industrial policy resolution of which year is called the economic constitution of India? அப்படின்னா தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1948, 1956, 1987, 1991 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாருமே 1991 வந்து ஆன்சர் வந்து கொடுத்துட்ருக்கீங்க, அதாவது 1989 ஆன்சர் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, சூப்பர். இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அது அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னா 1991 தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் 8th க்வெஸ்சனுக்கு. ஓகே வாங்க. ஓகே, எல்லாருமே ஓரளவு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டீங்க 1991. சூப்பர். உண்மையிலே எல்லாத்துக்குமே எல்லாருமே டி, யாருமே வேற ஆப்ஷனே நீங்க வந்து கொடுக்கல. ஓகே, சூப்பர். உண்மையிலே 8th க்வெஸ்சனுக்கு எல்லாருமே ஆன்சர் வந்து கரெக்டா வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாத்திரலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னதுன்னு பாத்திரலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து 9th, the title of book written by Karl Marx வந்து என்ன அதுன்னு கேட்டிருக்காங்க. Karl Marx எழுதிய புத்தகத்தின் தலைப்பு வந்து கேட்டிருக்காங்க. The Wealth of Nation, Das Kapital, Personal Management, அப்புறம் Principle of Economics, நாடுகளின் செல்வம், மூலதனம், மேலாண்மை நிர்வாகம், தென் பொறியியல் கோட்பாடுகள், அதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 9th வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? கார்ல் மார்க்ஸ் எழுதிய புக் வந்து என்ன அது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எய்த்துக்கு வந்து டி, நிறைய பேர் அருள், ஷார்பு, மோகன், ரஞ்சித், ரேஷ்மா, தென் ஷார்கா, தென் அஜித், தென் விஜய், தென் போஸ், அப்புறம் விக்னேஷ், பவானி, ராஜி, அனுஸ்ரீ, விக்னேஷ், போஸ், அப்புறம் லோகேஷ், பிரகாஷ், அப்புறம் விக்னேஷ், ரம்யா ராணி, சதீஷ்குமார், தென் சவிதன், இவங்க எல்லாருமே ஆன்சர் வந்து 1991 கொடுத்துருக்கீங்க. சூப்பர். உண்மையிலே எல்லாத்துக்குமே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே வாங்க, இப்போ 9th க்வெஸ்சன் வந்து பாத்துட்டு இருக்கோம். 9th க்வெஸ்சனுக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் எழுதிய புக்கு நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த புக்கை வந்து எழுதுனாங்க அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. இது ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெல்த் ஆஃப் நேஷன், டாஸ் கேபிட்டல், பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ரேஷ்மா, அவங்க நீங்க வே ஆஃப் ஆன்சரிங் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரேஷ்மா, நீங்க ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுக்காம அதோட ஆன்சரையும் நீங்க வந்து கொடுக்குறீங்க. உண்மையிலேயே சூப்பர் ரேஷ்மா. ஓகே, எல்லாருமே ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையிலே சூப்பர். ஓகே ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம ட்ரை பண்றதுக்கு முன்னாடி, நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஓட் பண்ணணும், நீங்க எல்லாருமே கன்ஃபார்மா போய் ஓட் பண்ணிருங்க. ஓகேவா? காலையில வெள்ளனா போய் ஒரு தமிழ்நாட்டுல கன்ஃபார்மா 100% வந்து ஓட் வந்து இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து கலப்பாங்க. அதே மாதிரி ஓட் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு டிசைட் பண்ணி யாருக்கு ஓட் போடலாம், யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து ஞாபகப்படுத்திட்டு நீங்க வந்து ஓட் பண்ணிருங்க. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு வந்து இந்த லைவ்ல வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஓகேவா? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாம். இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா, டாஸ் கேபிட்டல், அதாவது டி, அதுதான் மூலதனம் தான் அவங்க எழுதுன புக். ஓகேவா? கார்ல் மார்க்ஸ் எழுத புக் வந்து தாஸ் கேபிட்டல் அப்படின்றதுதான். ஓகே, இதை வந்து யார் யார் கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, சதீஷ் சொல்லியிருக்கீங்க, தென் அருள், தென் ரம்யா சொல்லியிருக்கீங்க, விக்னேஷ் சொல்லியிருக்கீங்க. ஓகே, தென் வேற யார் சொல்லியிருக்கீங்க? ரேஷ்மா சொல்லியிருக்கீங்க, ஓபி பிளாக் கேமர் வந்து சொல்லியிருக்கீங்க, அனுஸ்ரீ சொல்லியிருக்கீங்க, ராஜி சொல்லியிருக்கீங்க, தென் மன்னார் மோனி வந்து சொல்லியிருக்கீங்க, ரஞ்சித், அப்புறம் இவங்க எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே சூப்பர் 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 எல்லாத்துக்குமே. ஓகேவா? சூப்பரா ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 10th க்வெஸ்சன் வந்து என்னதுன்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன் த கண்ட்ரி ஸ்டார்டட்னு கேட்டிருக்காங்க. டெல்லி, பீகார், கர்நாடகா, தமிழ்நாடு, நாட்டிலேயே முதலாவது கூட்டுறவு சங்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? போனது 9th நிறைய பேர் ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க. ஓகே, கோபால் ராஜ் கோபால், நீங்க குட் மார்னிங் அமைச்சிருக்கீங்க, குட் மார்னிங். ஓகே, நீங்க வந்து நான் சாட்டர்டே கேட்ட க்வெஸ்சனுக்கு நீங்க கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க கோகுல்ராஜ். நான் அதை வந்து ஃபர்ஸ்டே நான் கங்க்ராஜ் வந்து பண்ணிட்டேன். நீங்க வந்து இன்னைக்கு லைவுக்கு வந்து லேட்டா வந்துட்டீங்க. ஓகேவா? அதனாலதான் உங்களால அதை பார்க்க முடியல. ஓகே, முன்னாடி போய் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவாங்க? ஓகே, 10th வந்து ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண கண்ட்ரி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? ஓகே, டெல்லியா, பீகாரா, கர்நாடகாவா, தமிழ்நாடா அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க.
ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னு பார்த்திடலாமா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னா, எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எங்கன்னு பாத்திரலாமா? டெல்லி, பீகார், கர்நாடகா, தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம என்ன அதுன்னு பாத்திரலாம். இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான். ஓகே வாங்க, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கம் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஓகே, இதை யார் யார் கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க ரீட் பண்ணிக்கிட்டு இருங்க. இதை வந்து யார் யார் கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, டென்த்துக்கு வந்து டீன் யார் யார் சொல்லிருக்கீங்கன்னா, அருள் சொல்லியிருக்கீங்க, கோகுல் சொல்லியிருக்கீங்க, ரம்யா ராணி, ராஜேந்திரன், மன்னார் மோனி, தென் ரேஷ்மா அப்படின்னு எல்லாரும் சொல்லிருக்கீங்க. ஓகே, லோகேஷ் வந்து ஷோர் மேன், ஒரு விரல் புடர்ச்சி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஷோர், உண்மையிலே எல்லாருமே போய் ஓட் பண்ணிருங்க. ஓகே வாங்க, மறந்துடாதீங்க. 18 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபார்மா போய் ஓட் வந்து பண்ணிருங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யார் வந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து நீங்க ஓட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே ஓகே, வேற யார் கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ரேஷ்மா சொல்லியிருக்கீங்க, தென் ரஞ்சித் சொல்லியிருக்கீங்க, விஜயலட்சுமி, அன்பு. ஓகே, நான் யார் நேமே விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு போச்சுக்காதீங்க, ஏன்னா நிறைய நேம்ஸ் வந்து இருக்கு. ஆனந்தன், தென் வேற யார் சொல்லியிருக்கீங்க, ராஜி, போஸ், அப்புறம் பவானி, அனுஸ்ரீ, விக்னேஷ், சுபாஷ், அப்புறம் சிவதன், சவிதன், கண்ணன், எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க போன டென்த் கொஸ்டினுக்கு. ஓகே, இப்போ வந்து லெவன்த் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? லெவன்த் வந்து என்னதுன்னா, உலகில் முதல் தொகுதி சங்கில் பாடி எந்த வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டது? வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் பாண்ட் வாஸ் லான்ச்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி, உலக வங்கி, ஹாங்காங் வங்கி, அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, வேர்ல்டு பேங்கா, ஹாங்காங் பேங்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடி இல்லக்கா அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பு மாதிரி தருவாங்களா, அதை வச்சு கூட நீங்க வந்து ஓட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக என்னன்னு நீங்க வந்து பாத்துக்கோங்க விக்னேஷ். ஓகேவா? இங்கே லெவன்த்துக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்குன்னு பார்த்தலாமா? கோகுல் சி வந்து சொல்லியிருக்கீங்க, மன்னார் மோனி டி வந்து சொல்லியிருக்கீங்க. இங்கே நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க லெவன்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னு பார்த்தலாமா? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெவன்த் கொஸ்டினுக்கு யார் வந்து அந்த செயின் பாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செயின் பிளாக் செயின் பாண்ட் வாஸ் லான்ச்டு பை வேர்ல்டு பேங்க் தான், உலக வங்கி தான். சங்கிலி பாண்ட் எந்த வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா, உலக வங்கியால தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே வாங்க. ஓகே, இதை யார் யார் கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடலாமா? இதை வந்து பீன் யார் யார் வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அன்பு பண்ணியிருக்கீங்க, பவானி பண்ணியிருக்கீங்க, தென் அருள் வந்து பண்ணியிருக்கீங்க, விக்னேஷ் வந்து பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே சூப்பர். ஓகே, சூப்பரா ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து உலக வங்கி, அதாவது வேர்ல்டு பேங்க் தான் வந்து செயின் பாண்ட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. செயின் பாண்ட் லான்ச்சு அது வந்து அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே வாங்க, இது வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா, வாஷிங்டன்ல, அதாவது வாஷிங்டன் டிசி, அதாவது அமெரிக்காவிலையும், சிட்னி ஆஸ்திரேலியா வந்து இருக்குல்லங்க, அங்கிருந்தாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2018 வேர்ல்டு பேங்க் வந்து வாஷிங்டன் டிசிலையும் சிட்னிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் செயின். ஓகேவா? நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் வந்து, பின்வரவற்று புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மின்பிடி தொழில், சுற்றுலாத்துறை, அபார்ண தொழில், கை வினை பொருட்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரி ஜெனரேட்ஸ் இன்விசிபிள் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. என்ன அது அப்படின்னு, ஃபிஷிங், டூரிசம், ஜுவல்லரி, ஹேண்டிகிராஃப்ட். ஓகேவா? அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, 12th வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும்? ஓகே, போஸ் வந்து ஓட் போட யாருமே பிடிக்கிற மேம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. போஸ், ஓகே போஸ், நீங்க யாருக்குனாலும் ஓட் போடுங்க, யார் வந்தாலும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றத நம்பி வந்து நம்ம வந்து ஓட் வந்து பண்ணிடுவோம். நம்மளோட கடமை அது ஓட் பண்றது, அதனால நம்ம வந்து பண்ணிடுவோம் அதை. ஓகே, நெக்ஸ்ட் 12th வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? ஓகே, ரேஷ்மா யூஎஸ்ஏன்னு கொடுத்துருக்கீங்க, அதாவது போன கொஸ்டினுக்கு, 11th கொஸ்டின் உண்மையிலேயே சூப்பர். ரேஷ்மா யூஎஸ்ஏல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, வாஷிங்டன் டிசில வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
ஓகே இதெல்லாம் கரண்ட் வியூஸ் அதனால நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கவும் சான்சஸ் வந்து இருக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேட்க வந்து சான்சஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஓகேவா டுவெல்த்துக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது அப்படின்றத பாத்திரலாமா ஓகே எல்லாருமே இப்படி டூரிசம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க யார் அருள் அப்புறம் விஜய் கோகுல் கர்ணா தென் ரஞ்சித் அனுஸ்ரீ மன்னார் மோனி தென் ரேஷ்மா லோகேஷா ஆனந்த சுல்தான் எல்லாருமே ஆன்சர் வந்து பி வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க விக்னேஷ் பிரகாஷ் அன்பு விஜயலட்சுமி ரம்யா ராணி டூரிசம்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து கரெக்ட் சுற்றுலாத்துறையில தான் டூரிசம் தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகே வாங்க ஓகே 13th க்வெஸ்சன் வந்து இந்திய தொழில் வளர்ச்சியின் வகைகள் பண்ணங்களை அடிப்படை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத பாத்திரலாமா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும் ஓகேவா ஓகே ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாம் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து ஓகே இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தரலாம் இடைவினை பண்டங்கள் அடிப்படை பண்டங்கள் தென் மூலதன பண்டங்கள் நுகர்வு பண்டங்கள் அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல வந்து நான் க்வெஸ்சன் ரீட் பண்ணிடுறேன் அரேஞ்ச் த பேட்டர்ன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியா கரெக்ட்லின்னு சொல்லியிருக்காங்க இமீடியட் குட்ஸ் பேசிக் குட்ஸ் கேபிட்டல் குட்ஸ் கன்சியூமர் குட்ஸ் அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நீங்க தமிழ்ல சேஞ்ச் பண்ணணும்னா நான் வந்து பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்றத நம்ம வந்து பாத்துரலாம் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னா நிறைய பேர் 13 வந்து ஏ சி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே நான் வந்து தமிழுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க வந்து சொல்லிருங்க நான் தமிழ் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் ஓகேவா ஓகே எல்லாருமே 13th சி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே சூப்பர் உண்மையிலே ஓகே 3-3 அதாவது ஏ 3 அதாவது பி எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க கலந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாம் இப்ப நான் தமிழுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணுமா அதையே நீங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிருங்க நான் தமிழ்ல க்வெஸ்சன்ஸ் வந்து காமிக்கிறதுனால நான் வந்து காமிச்சிடுறேன் ஓகே நிறைய பேர் சி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சூப்பருங்க அப்புறம் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாமா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து சி தான் ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் குட்ஸ் தான் வரும் ஓகேவா கேபிட்டல் குட்ஸ் அதுக்கு அடுத்து பேசிக் குட்ஸ் தென் அதுக்கடுத்து கன்சியூமர் குட்ஸ் அதுக்கடுத்து தான் இன்டர்மீடியட் குட்ஸ் வந்து வரும் ஓகேவா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து சி தான் ஓகேவா மூலதன பண்டங்கள் அடிப்படை தென் நுகர்வு தென் இடைவினை பண்டங்கள் அதைதான் வந்து சொல்றாங்க ஓகே 14th வந்து என்ன ஆன்சர் 14th க்வெஸ்சன் வந்து பார்த்தோம்னா வேளாண்மை உற்பத்தியில் அளவிடும் முறைகள் வந்து கேட்டிருக்காங்க உரத்தின் நுகர்வு வலு மற்றும் உழைப்பு உற்பத்தி திறன் நீர்ப்பாசன வசதி நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் இயந்திரமயமாதல் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி கேன் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் லேபர் ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி இரிகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் லேண்ட் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி மெக்கானிசேஷன் அதை தான் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் 14th ஓகே 13th எல்லாருமே சீன் ஓரளவு ஆன்சர் வந்து கெஸ்ட் பண்ணிட்டீங்க உண்மையிலேயே சூப்பர் எல்லாத்துக்குமே ஓகேவா ஓகே ரம்யா ராணி ஸ்வாட் என்பிசி அப்புறம் மன்னார் மோனின்னே அவங்களை வந்து சொல்லிடுறேன் மோனி ரஞ்சித் தென் சுபாஷ் தென் வேற யார் விஜய் விஜயலட்சுமி வேற யாரு சொல்லியிருக்கீங்க ரேஷ்மா சொல்லிருக்கீங்க போஸ் அனு பிரகாஷ் எல்லாருமே ஆன்சர் வந்து கொடுத்துருக்கீங்க ஓகே ஸ்மார்ட் டிஎன்பிசி நீங்க யாரும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறீங்க க்வெஸ்சன் நம்பர் கொடுத்து எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஓகே வாங்க எல்லாருமே 14th 14th போட்டு ஆப்ஷன் வந்து கொடுங்க ஓகே வாங்க ஓகே சூப்பர் மாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மா டிஎன்பிசி ஓகேவா ஓகே 14th வந்து எல்லாருமே சி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் அதங்க சொல்லியிருக்கீங்க லேண்ட் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத சொல்லியிருக்கீங்க ஓகே ஸ்மார்ட் டிஎன்பிசி ஹாய் அனுப்பிச்சிருக்கீங்க ஓகே ஹாய் ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தலாமா 14th எல்லாருமே சி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து சி தாங்க எல்லாருமே சூப்பரா ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிட்டீங்க நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் தான் இதுக்குரிய ஆன்சர் ஓகேவா லேண்ட் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகே 15th வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஹவு மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஆர் என்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் 2011 வந்து சென்சஸ் வந்து நடந்துச்சுல சென்சஸ் வந்து எப்ப நடக்கும் 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து நடக்கும்ங்கிறது தெரியும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இப்ப 2000
10 வந்து கூப்பினா இப்போ வந்து என்ன 2021 ல வந்து இப்போ வந்து சென்சஸ் கணக்கு வந்து அவங்க எடுத்தாகணும் ஓகேவா ஓகே இதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க 2011 ல ஹவ் மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எங்கேஜ் வித் அக்ரிகல்ச்சர் அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க 52.4, 53.6, 54.6 and 54.8 இதுதான் நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே 15th வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும் எனி ஆன்சர்ஸ் ஃபார் 15th ஓகே 14th எல்லாருமே ஆன்சர் கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க ஏன்னா நிறைய பேர் இருக்கனால என்னால் ரீட் பண்ண முடியல அதனால கோச்சுக்காதீங்க ஓகேவா உண்மையிலேயே சூப்பர் எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய 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 அப்ளாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எல்லாருமே கரெக்டா வந்து பண்ணியிருக்கீங்க ஓகே 15th வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கும் எல்லாருமே ஏ ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சூப்பருங்க ஆன்சர் வந்து எல்லாருமே கரெக்டா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைவ் இன்ட்ராக்ஷன் செமையா போய்கிட்டு இருக்கு போல் அடிக்காம இப்படி வந்து லைவ் இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணாதான் நமக்கும் நல்லா இருக்கும் ஆன்சர்ஸ் வந்து பண்றதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து போறதுக்கு உண்மையிலே போர் அடிக்காம உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாம் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் 15க்கு வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஏதான் 52.4% வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து பர்சன்டேஜ் வந்து இருந்திருக்காங்க அக்கார்டிங் டு 2011 சென்சஸ்ல ஓகேவா ஓகே இன் இந்தியா 7th 5-year பிளான் வாஸ் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்தியாவின் 7th 5th திட்ட காலம் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா கேட்டிருக்காங்க 1978-83 1979-84 1985-1990 1986-1999 இதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே எனி ஆன்சர்ஸ் ஓகே 15 எல்லாருமே ஆன்சர் வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க உண்மையிலேயே சூப்பர் ஏன்னு ஓகே இப்போ வந்து 16th வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே 16th வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும் இந்தியா 7th 5-year பிளான் அப்படின்றது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஓகே 15 எல்லாருமே ஆன்சர் சூப்பர் தான் உண்மையிலே எல்லாருமே ஆன்சர்ஸ் இந்த சைட் எனக்கு ஃபுல்லா ஏ தான் தெரியுது லைவ் சாட்ல உண்மை அந்த அளவுக்கு நீங்க ஆன்சர்ஸ் வந்து நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் 16th எனி ஆன்சர்ஸ் ஃபார் 16th ஓகே பிரகாஷ் கணேஷ் வந்து ஏ ஆன்சர் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே எனி அதர் கமான் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ரேஷ்மா ஸ்மார்ட் டிஎன்பிசி தாமோதர் சுபாஷ் அனு பிரகாஷ் விஜயலட்சுமி விஜய் ஜனா அருள் ராஜேந்திரன் லோகேஷ் சந்துரு எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாமே 16th 7th 5-year பிளான் வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் ஓகே சி ஆப்ஷன் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க அதாவது 1985-1990 வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே சூப்பர் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம என்னன்னு பார்த்துடலாமாங்க எல்லாருமே சி சூப்பருங்க உண்மையில எல்லாருமே ஆன்சர் பயங்கரமா ஆன்சர்ஸ் வந்து நீங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1985-1990 தான் சி தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் எல்லாருமே ஓரளவு கரெக்டா அந்த ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க இந்த கொஸ்டினுக்கு ஓகே 17th கொஸ்டின் அதாவது லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி அதாவது ஆக்குபேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிரைமரி செகண்டரி தேர்டரி அண்ட் குவாட்டனரி அதுதான் கொடுத்துருக்காங்க ரிசர்ச் டெலிகம்யூனிகேஷன் ஹண்டிங் டிரான்ஸ்ஃபார்மிங் க்ளோத் ஃப்ரம் காட்டன் கொடுத்துருக்காங்க ஓகேவா தமிழ்ல வந்து ரீட் பண்ணிடுறேன் பட்டியல் ஏ பட்டியல் பி ஓகே முதல் நிலை தொழில் இரண்டாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில் நான்காம் நிலை தொழில் ஆராய்ச்சி தொழில் தொடர்பு வேட்டையாடுதல் பருத்தியில் இருந்து ஆடை தயாரித்தல் அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் ஓகே எனி ஆன்சர்ஸ் ஃபார் 17th கொஸ்டின் ஓகே 16th எல்லாருமே ஆன்சர் வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க நான் ஆல்ரெடி 15th சொன்ன மாதிரி இந்த சைடு ஃபுல் சாட் எனக்கு சி தாங்க தெரியுது உண்மையிலே சூப்பர் 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 ஒரு பெரிய 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 அப்ளாஸ் நான் வந்து பண்ணிடுறேன் உங்களுக்கு ஓகேவா ஓகே ஓகே 17th வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும் ஓகே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் இங்கிலீஷ்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க வந்து சொல்லிடுங்க நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகே 17th டி ஆப்ஷன் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க செமங்க சூப்பருங்க எல்லாரும் அடிச்சு நொறுக்கிறீங்க ஆன்சர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே எனி அதர் ஆன்சர்ஸ் ஓகே மோனி பி வந்து பண்ணிருக்கீங்க அருள் வந்து பி வந்து பண்ணிருக்கீங்க கோகுல் ராஜ் வந்து கோகுல் வந்து பி வந்து பண்ணிருக்கீங்க தென் ராஜேந்திரன் பி ரேஷ்மா பி ரங்கநாதன் பி போஸ் பி தென் சுபாஷ் விஜயலட்சுமி தாமோதரன் எல்லாருமே பி வேற எந்த ஆன்சருமே யாருமே ட்ரை பண்ணல எல்லாருமே பி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சூப்பருங்க ஓகே 17th வந்து பி வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகேவா ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம என்னது அப்படின்றத பாத்துடலாமா இதை நான் சொல்லவே வேணாம் நீங்களே ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பி தான் ஓகேவா
primary na B da hunting adoda occupation, then secondary abdina transforming cloth from cotton, tertiary abdina telecommunication, quaternary na research. Okay va idana correctana amsha adavadhu mudal nilai tholil abdina vetaiyadudal, then irandam nilai tholil abdina paruthi mattum maadai thayarithal, moonram nilai tholil na தொழில் தொடர்பு, நான்காம் நிலை தொழில்னா ஆராய்ச்சி. ஓகேவா, பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 18th க்வெஸ்சன் வந்து போயிடுறோம். 18th க்வெஸ்சன் வந்து என்ன ஆகுதுன்னா, வாட் இஸ் த மெயின் ரீசன் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸ்லோ டெவலப்பிங் இண்டஸ்ட்ரீஸ், பாப்புலேஷன் ப்ரெஷர், இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம், இந்தியன் எஜுகேஷன் மெத்தட் அப்படின்னு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் எளிமைக்கான மிக முக்கிய காரணம் யாது? குறைவான தொழில் வளர்ச்சி, மக்கள் தொகை அழுத்தம், வருமா ஏற்றத்தாழ்வு, இந்திய கல்வி முறை, அததான் நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? 18th இதுலயே நீங்க அடிச்சு நொறுக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். 18th ஆன்சர் வந்து நீங்க எல்லாருமே கரெக்டா வந்து பண்ணிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் சொல்லி வாயமுள்ள 18th ஆன்சர் வந்து நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, 17th முக்காவாசி எல்லாருமே பீங்க உண்மையிலேயே சூப்பருங்க எல்லாத்துக்குமே. நான் ஒரு பெரிய 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 அப்ளாஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துடுறேன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் 18th அந்த ஆன்சர் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம். ஓகே, சி ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, எனி அதர் ஆப்ஷன்ஸ் ஃபார் 18th? ஸ்லோ டெவலப்பிங் இண்டஸ்ட்ரி தான் ஒரு மெயின் பாவர்ட்டி ஆஃப் இந்தியாவா, தென் பாப்புலேஷன் மெஷர் தான் டிராபேக்கா, தென் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் தான் டிராபேக்கா, இந்தியன் எஜுகேஷன் மெத்தட் தான் டிராபேக்கா அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் 18th வந்து பிசி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து பாத்திரலாம். இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய எஜுகேஷன் மெத்தட் தான் பாவர்ட்டிக்குரிய மெயின் ரீசன். ஏன்னா இந்திய கல்வி முறை வந்து ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே வேலையில்லா திண்டாட்டம் வந்து வந்திருக்காது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வந்திருக்காது, சுய தொழில் வந்து அவங்க செஞ்சிருக்க அவசியம் இருக்காது, எல்லாருமே கவர்மெண்ட் லைன்ல வந்து போயிருப்பாங்க. மெயின் டிராபேக் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எஜுகேஷன் லெவல்லையும் இந்த டிராபேக் வந்து ஆரம்பிச்சிருதுங்க. ஓகேவா, அதுதான் மெயின் பாவர்ட்டின் இந்தியாவுக்கு உண்மை ஒரு மெயின் முக்கிய காரணம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேவா, 18th வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, 12th ஃபைவ் இயர் பிளான் க்ரோத் ரேட் டார்கெட் வந்து கேட்டிருக்காங்க. 12th ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் 19th? ஓகே, எனி ஆன்சர்ஸ் ஃபார் 19th? ஓகே, எல்லாருமே சி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க, ஆனா அதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து டி தான். ஓகேவா, நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தப்பா சொல்லுறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க அடிச்சு நொறுக்கிருக்கீங்க, அதனால இது ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து 19th வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா, எனி ஆன்சர்ஸ் ஃபார் 19th க்வெஸ்சன்? 12th ஃபைவ் இயர் பிளான் க்ரோத் ரேட் டார்கெட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, சூப்பருங்க, நான் சொல்லி வாயம் உள்ள ஆன்சர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அருள், ரெங்கநாதன், கோகுல் எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பைக் ரைடர் கார்த்திகேயன், தென் ரம்யா, அனுஸ்ரீ, ரேஷ்மா. ஓகே, உண்மையிலேயே சூப்பர். நான் திருப்பி திருப்பி உங்களை பாராட்டுக்கிட்டே இருக்கேன் ரேஷ்மா. இவங்க வே ஆஃப் ஆன்சரிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகேவா, கீப் இட் அப் அண்ட் கீப் இதை ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகேவா, ஓகே, இதுக்கு அடுத்து நிறைய லைவ் வந்து இருக்குங்க. பயாலஜில லைவ் இருக்கு, டிஎன்பிசி பிவிஎஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, அதனால அதெல்லாம் நீங்க அது கன்ஃபார்மா பாருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைவ் செஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா, ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்றத பாத்திரலாமா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் நீங்களே ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க. 19th டி தான் கரெக்டான ஆன்சர். 12th ஃபைவ் இயர் பிளான் க்ரோத் ரேட் வந்து 8% தான். இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஓகே, 20th க்வெஸ்சன் வந்து பாத்திரலாம். 20th க்வெஸ்சன் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இன் இந்தியா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் டிஸ்டிங்கிஷ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் ஃபவுண்டட் இன் த அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர், சர்வீஸ் செக்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வணிகம் அதுவும் ஆப்ஷன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க, இங்க வந்து நான் கொடுக்க மறந்துட்டேன். ஓகேவா, ஓகே, இந்தியாவில் பருவகால வேளாண்மையும் மறைமுக வேளாண்மையும் காணப்படும் துறை அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. வேளாண் துறையா, தொழில் துறையா, சேவை துறையா, வணிகத்துறையா அப்படின்னு தான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 20th வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும்? எனி ஆன்சர்ஸ் ஃபார் 20th? ஓகே, ஆன்சர் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருங்க. எனி ஆன்சர்ஸ் ஃபார் 20th க்வெஸ்சன்? ஓகே, 20th எல்லாருமே வேளாண்மை அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, சூப்பர், எல்லாருமே சூப்பரா வந்து
answers வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தறலாமா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஆகும் அப்படிங்கறத நான் வந்து சொல்லிறேன் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டா ஓகே ஆன்சர்ஸ் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கு ஆன்சர்ஸ் நீங்க பண்றதுக்கு ஓகேவா ஓகே இதுல வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல வந்து மூணு தான் இருக்கு ஓகே இதுக்குரிய நாலாவது ஆப்ஷன் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க பட் ஆனா ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க வணிகத்துறைனா பிசினஸ் ஃபீல்ட் பிசினஸ் செக்டர் இதுதான் ஆப்ஷன் டி பிசினஸ் செக்டர் வந்து நான் என்டர் பண்ண மறந்துட்டேன் ஓகேவா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் துறை தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் இன் இந்தியா அன்எம்ப்ளாய்மெண்ட் பருவ வேலையின்மையும் மறைமுக வேலையின்மையும் காணப்படும் துறை வந்து வேளாண் துறையில தான் வந்து இருக்குங்க ஓகேவா ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாத்திரலாம் ஜூலரிஸ்ட் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ரெஃபர்ஸ் டூன்னு கேட்டிருக்காங்க இதை தன்மையுள்ள இந்திய பொருளாதாரம் எதை குறிக்கிறது என்றால் அப்படின்றதுதான் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்டர் டெவலப்மெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமி கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோசியலிசம் அண்ட் கேபிட்டலிசம் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் நான் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த டிஸ்கிரிமினேஷன்ஸ் அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்கள் ஒருங்கிணைந்து அப்புறம் சமதர்மம் மற்றும் முதலாளித்துவம் ஒருங்கிணைந்து அப்புறம் சி வந்து பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுடன் ஒருங்கிணைந்து டி வந்து அரசின் செயல்பாடுகள் சில துறைகளில் ஒருங்கிணைந்தும் விலகியும் பேதம் காட்டுதல் அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்க்கு வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் ஓகே ஓகே யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க ஓகே யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஃபர்தரா கிளாஸஸ் வேணா நம்ம வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம் போஸ் நாங்கள் வந்து அப்லோட் வந்து நான் உங்க பண்ணிடுறோம் ஓகேவா உங்களுக்காக ஓகே அது வந்து அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இல்லை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போஸ் அப்பதான் நாங்க என்னென்ன வீடியோஸ் வந்து போடுறோம் நீங்க வந்து நாங்க வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்கே நாங்க 2K சிலபஸ் வைஸ் புக்ல ஸ்கூல் புக்ல எந்தெந்த யூனிட் மட்டும் படிச்சா போதும் அப்படின்றத வீடியோ வந்து நாங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்க ஓகேவா ஓகே டுவெண்ட்டி ஃபர்ஸ்டுக்கு வந்து நிறைய பேர் சி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஏ அண்ட் சி வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா ஏ தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்டர் டெவலப்டு செக்மெண்ட் ஆஃப் த எக்கனாமி வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்களை ஒருங்கிணைந்து இதுதான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகேவா டுவெண்ட்டி டூ வந்து த ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் டிட் மோர் எம்பசைஸ் அப்பான் அப்படின்றத கேட்டிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி முதலாவது ஐந்தாவது திட்டத்திற்கு டேஷ் அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது உள்கட்டமைப்பு வளர்ச்சி விவசாயம் தொழிற்சாலை வறுமை நீக்குதல் ஓகேவா இதான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே டுவெண்ட்டி டூக்கு என்ன ஆன்சர்ஸ் ஓகே ரேஷ்மா ஏ கொடுத்துருக்கீங்க உண்மையிலே சூப்பர் ரேஷ்மா இவ்வளவு பெருசா நீங்க வந்து டைப் பண்றீங்க பாத்தீங்களா உண்மையிலே வேற லெவல் நீங்க ஓகே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்க்கு ஏ மோனி சொல்லியிருக்கீங்க தென் வேற அனுஸ்ரீ சொல்லியிருக்கீங்க வினோத் தென் வேற யார் சொல்லிருக்கீங்க சுபாஷ் சொல்லியிருக்கீங்க லோகேஷ் வந்து சொல்லியிருக்கீங்க தென் ஜெயப்ரீத்தி வந்து ஜெயப்ரீத்தி வந்து ஆன்சர் வந்து சொல்லிருக்கீங்க ரேஷ்மா சொல்லிருக்கீங்க எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஓகே டுவெண்ட்டி டூக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே டுவெண்ட்டி டூக்கு என்ன ஆன்சர்ஸ் அடிச்சு வச்ச மாதிரி எல்லாருமே இப்படி சூப்பருங்க உண்மையிலே இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் லேட் மோர் எம்பசைஸ் அப்பான் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க கேபி அக்ரிகல்ச்சர்ன்றதான் நிறைய பேர் ஆன்சர் வந்து நீங்க எல்லாருமே சூப்பரா எக்கனாமிக்ஸ்ல வெல் டெவலப்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேனோ உங்களுக்கு நீங்க உண்மையிலே வேற லெவல்ல நீங்க ஆன்சர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே டுவெண்ட்டி டூக்கு ஆன்சர் வந்து பாத்திரலாம் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம் தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகே வாங்க ஓகே டுவெண்ட்டி த்ரீ வந்து பாத்துட்டு இருக்கோம் டாஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பிராக்டிஸ் எக்கனாமிக் பிளானிங் ஆன் த நேஷனல் ஸ்கேல் அப்படின்றத கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பொருளாதார திட்டமிடுதலை முதல் முறையாக செயல்படுத்திய நாடு சோவியத் ரஷ்யா இங்கிலாந்து ஜெர்மனி இந்தியா இதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க ஓகே சக்சஸ்ஃபுல் லூசர் அப்படின்றவங்க ஹாய் அப்பான்னு சொல்லிருக்கீங்க ஓகே ஹாய் வேற ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு ஓகே நெக்ஸ்ட்
ஆன்சர்ஸ் ஃபார் ஓகே 22க்கு எல்லாருமே ஆன்சர் செம்மையா சூப்பரா ட்ரை பண்ணிட்டீங்க. நிறைய நேம் இருக்கனால என்னால சொல்ல முடியல, அதுவே போர் அடிச்சிரும் உங்களுக்கு. உண்மையில எல்லாத்துக்குமே சூப்பர் சூப்பர் சூப்பர், ஒரு பெரிய 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 அப்ளாஸ் உங்களுக்கு. ஓகே, தாமோதரன் வந்து வெரி ஈஸி மேம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே சூப்பர் தாமோதரன், நெக்ஸ்ட் நாளைக்கு உங்களுக்கு ஒரு டஃப்பான குவஸ்டின் பேப்பரோட நான் வந்துடுறேன் ஓகேவா 25th. ஓகே நாளைக்கு ஓட் நாள லைவ் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஓகே நம்ம சேனல்ல நீங்க ஷெட்யூல் வந்து பாத்துக்கோங்க. லைவ் இருந்துச்சுன்னா எல்லாரும் 9:45 வந்து எல்லாரும் லைவ் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா. இல்லாட்டி நாளைக்கு கழிச்சு லைவ் வந்து நம்ம வந்து பாத்துரலாம் ஓகேவாங்க. ஓகே 7th வந்து நம்ம வந்து லைவ் வந்து பாத்துரலாம், ஏன்னா நாளைக்கு எல்லாரும் ஓட் போடணும்ல, அதனால நானும் போய் ஓட் போட போறேன். அதனால லைவ் இருக்குமா அப்படின்ற டவுட் வந்து இருக்கு ஓகேவா. ஓகே 23rd வந்து ஆன்சர் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, சூப்பருங்க எல்லாருமே. ஏ ஆன்சர் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகேவா. சூப்பரா ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க. வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பிராக்டிஸ் எக்கனாமிக் பிளானிங் ஆன் அ நேஷனல் ஸ்கேல் வந்து சோவியத் ரஷ்யா தான். ஓகே 24th க்வெஸ்சன் வந்து பாத்துட்டு இருக்கோம். 24th க்வெஸ்சன் வந்து என்ன, ஜிடிபி க்ரோத் ஆஃப் இந்தியா ஃபினான்சியல் இயர் 2015-16 அப்படின்றத கேட்டிருக்காங்க. 2015-16 நிதி ஆண்டிற்கான இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி எது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே 24th வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க. ஓகே எனி ஆன்சர்ஸ் ஃபார் 24th. ஓகே ஓகே யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்டுக்கீங்க. அது சீக்ரெட், யாருமே அவங்கவுங்க ஓட்ட வந்து சொல்லக்கூடாதுல்ல, அதனால நானும் சொல்ல மாட்டேன். அது சீக்ரெட் ஓகேவா, நீங்களும் சொல்லாதீங்க. நீங்க போய் டைரக்டா போய் ஓட் வந்து பண்ணிருங்க. ஓகே 23rd எல்லாருமே ஏ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே போஸ் கொடுத்துருக்கீங்க, ராஜி கொடுத்துருக்கீங்க, பவானி, அனு, ரேஷ்மா, லோகேஷ் ரஞ்சித், ஐயா நேம் மேல வரைக்கும் போயிருச்சு, ஸ்ரீமதி, எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா வந்து கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே சூப்பர் எல்லாத்துக்குமே. ஓகே டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஃபார் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க ஜெயபிரீத்தி. ஓகே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ஆல்ரெடி நாங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஜெயபிரீத்தி, நீங்க போய் பாருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ பொறுத்த வரைக்கும். ஓகே எல்லாருமே சி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, சூப்பருங்க. நான் நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி உண்மையிலே நான் ஒரு டஃப்பான குவஸ்டின் பேப்பரோட நான் வந்துடுறேன் ஓகேவா. இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து சி தான், 7.2 தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகே 24th லாஸ்ட் குவஸ்டின் ஆஃப் த டேக்கு வந்து வந்தாச்சு. ஓகே டிராஃப்ட் 5-year பிளான் ஆர் ஃபைனலி அப்ரூவ்டு பை அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேவா. யாரால அப்ரூவ் அனுப்பா, அதாவது 5 ஆண்டு திட்ட வர முடிவிற்கான ஒப்புதல் அளிப்பது வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்டா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலா, பார்லிமெண்டா, பிளானிங் கமிஷனா, அததான் வந்து கேட்டிருக்காங்க. ஜனாதிபதி, தேசிய வளர்ச்சி குழு, பாராளுமன்றம், திட்டக்குழு, அதுதான் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும். ஓகே 25th என்ன ஆன்சர், 24th எல்லாருமே அடிச்சு வச்ச மாதிரி பி ஆன்சர் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. 7.6 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே 7.2 தான் கரெக்டான ஆன்சர். எல்லாருமே சூப்பரா ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க போன கொஸ்டினுக்கு. ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. 25th லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஓகே ஓகே போஸ் ஓட் வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே ஆன்சர் வந்து சொல்லுங்க போஸ், இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும். 25th நம்ம வந்து லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து வந்தாச்சு இன்னைக்கு ஓகேவா. இன்னையோட இந்த லைவ் வந்து இன்னைக்கு முடியுது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு நம்ம லைவ் செஷன்ஸ் வந்து நம்ம வந்து பாத்திரலாம். எல்லாரும் 9:45 வந்து வந்துருங்க லைவுக்கு ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகே 25th வந்து எல்லாருமே பி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே சூப்பருங்க, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பி தான் ஓகேவா. இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பிதா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் டிராப்ட் 5-year பிளான வந்து ஃபைனலி அப்ரூவ் பண்றது யாருன்னா என்டிசி தான் ஓகேவா. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. ஓகே 26 இது வந்து என்னது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். பட் ஆனா இதை தயவு செஞ்சு பிளீஸ் 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 நான் ஒரு 10 times 20 times கூட நான் பிளீஸ் வந்து கேட்டிருக்கேன், ஆனா கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துருங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு, யார் யார் ஆன்சர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்கிறத எடுக்கிறதுக்கு ஓகேவா. லைவ்ல வந்து கொடுக்காதீங்க இதுக்கு ஆன்சரை, நான் மறுபடியும் சொல்லிடுறேன், லைவ்ல வந்து கொடுக்காதீங்க, கமெண்ட்ல வந்து எனக்கு ஆன்சர் வந்து கொடுங்க. த ஹையஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் நவ் இஸ் மிக உயர்ந்த ஜிஎஸ்டி விகிதம் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இதுக்குரிய ஆன்சரை தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இந்த லைவ் முடிஞ்சனே எனக்கு வந்து கொடுத்துருங்க ஓகேவாங்க. ஓகே ஓகே எல்லாத்துக்கும் பெரிய பெரிய டாடா பபாய்.
எல்லாத்துக்குமே பை பை பை. இன்னைக்கு லைவ் செஷன்ஸ் இதோட முடியுது. இதோட முன்னாடி நான் கேட்ட கொஸ்டினே எனக்கு கமெண்ட்ல வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணிருங்க மறக்காம, ஓகேவா? பெரிய ஹெல்ப்ஃபுல்லா எனக்கு வந்து இருக்கும் ஆன்சர் வந்து எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் லைவ்ல யார் யார் ஆன்சர்ஸ் வந்து இதுக்கு கரெக்டா வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டு லைவ் செஷன்ஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட், ஓகேவா? இன்னைக்கு செமையா சூப்பரா நீங்க இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து பண்ணீங்க, உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷம். இப்படியே எனக்கு கண்டினியூ பண்ணுங்க, ஓகே வாங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சரை எனக்கு கமெண்ட்ல வந்து கொடுத்துருங்க. ஓகே, டாடா, பை பை. நான் நாளைக்கு இல்லை, நாளைக்கு கழிச்சு 9:45